السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، وصلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, 1436 ரபீஉல் அவ்வல் மாதம் 11 திகதி வெள்ளிக்கிழமை புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷ்ஷேக் ஹுசைன் பின் அப்துல் அசீஸ் ஆலு ஷேக் அவர்கள் காலுறையின் மீது மசிஹ் செய்வதின் சட்டங்கள் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக, அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கு. உண்மையாக வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என நான் சாட்சியம் கூறுகிறேன். மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹுடைய அடியாரும் தூதரும் என நான் சான்று பார்க்கின்றேன். அல்லாஹ் நபி அவர்கள் மீதும் அவர்களது கிளையார்கள் தோழர்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் கூறி அருள்வானாக. அன்பார்ந்த முஸ்லீம் சகோதரர்களே, அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுமாறு, அல்லாஹுவை தக்வா செய்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தென்னும் நட்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அல்லாஹுக்கு வழிபடுவதன் மூலமாக அவன் விரும்பக்கூடிய எல்லா விதமான வேண்டுதல்களையும் பெற்றுக்கொள்வான். அவன் வெறுக்கக்கூடிய எல்லா விடயங்களை விட்டும் அவன் பாதுகாப்பு பெறுவான். அன்பார்ந்த முஸ்லீம் சகோதரர்களே, அல்லாஹுடைய பேரருளால் தனது அடியார்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக அவர்களுடைய கருமங்களை இலகுபடுத்தக்கூடிய சட்டங்களை அல்லாஹ் மார்க்கமாக்கியிருக்கின்றான். இதன் மூலமாக அவர்களுடைய நிலைமைகள் சீராகி அவர்கள் இலகுவான தன்மையிலே அவர்களுடைய விடயங்களை அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை நாம் காணலாம். இஸ்லாத்தின் அடிப்படை விடயங்களில் ஒன்றுதான் கஷ்டம் என்பது இலகுவை கொண்டு வரும். இலகுவான முறைகளை நாம் அல்லாஹின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்திலே நாம் காணலாம். அதில் ஒன்றுதான் காலுறையின் மீது மசிஹ் செய்வது, காலுறையின் மீது தடவுவது. இது அல் குர்ஆன் அல் ஹதீஸின் மூலமாக தெளிவாக கூறப்பட்டிருப்பதை நாம் காணலாம். ஒரு மனிதன் காலுறையை அவனது காலிலே அணிந்திருக்கும் நிலைமையிலே அந்த காலுறையின் மீது மசிஹ் செய்வது, தடவுவது சுன்னத்தாக்கப்பட்ட ஒரு விடயமாகும். அவன் வுது செய்கின்ற போது, காலை கழுவுகின்ற நேரம் வருகின்ற போது அவன் காலுறையை கலட்டாமல் அந்த காலுறையின் மீது மசிஹ் செய்வது மார்க்கம் அனுமதித்த ஒரு செயல் என்பதை நாம் காணலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த காலுறை என்பது தோளினால் செய்யப்பட்டதாகவோ அல்லது சமகாலத்திலே கொட்டுன் போன்றவைகளால் செய்யப்பட்டதாகவோ இருக்கலாம். இந்த காலுறையின் மீது உதுவுடைய சந்தர்ப்பத்தின் போது அவன் உது செய்ததுக்கு பின்னால் அந்த காலுறையை அணிந்திருந்தால் உதுவுடைய நேரத்திலே, கால் கழுவக்கூடிய நேரத்திலே அந்த காலுறையை கலட்டாமல் அந்த காலுறையின் மீது மசிவு செய்வது, தடவுவது மார்க்கம் அனுமதித்த ஒரு செயலாக இருக்கின்றது. அதாவது, ஒரு மனிதன் உது செய்கின்ற போது அவன் முழுமையாக உது செய்வதற்கு பின்னால் அல்லது கடமையான ஒரு குளிப்பை குளித்ததற்கு பின்னால் அந்த காலுறையை அவன் அணிந்தால் அந்த காலுறையின் மீது அவன் இன்னும் ஒரு உது செய்கின்ற போது காலை கழுவக்கூடிய நேரத்திலே காலுறையை கலட்டாமல் அந்த காலுறையின் மீது மசிஹ் செய்யலாம். எனவே இந்த மசிஹ் செய்வது, தடவுவது என்பது சிறு தொடக்கு. அதாவது, உது முறிந்துவிட்டால், உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் ஏதும் ஏற்பட்டுவிட்டால் இந்த நேரத்திலே மீண்டும் உது செய்கின்ற போது, காலை கழுவக்கூடிய சந்தர்ப்பம் வருகின்ற போது அவன் காலை கலட்டாமல், அந்த காலுறையை கலட்டாமல் காலுறையின் மீது மசிஹ் செய்யலாம். ஆனால் பெரும் தொடக்கு, கடமையான குளிப்பு போன்றவைகள் ஏற்பட்டு விட்டால் இந்த நேரத்திலே கட்டாயமாக அவனுடைய காலுறையை கலைந்து உடல் முழுமையாக தண்ணீர் படக்கூடிய முறையிலே அவன் உடல் அனைத்தையும் கழுவ வேண்டும். அன்பார்ந்த முஸ்லீம் சகோதரர்களே, இந்த காலுறையின் மீது மசிஹ் செய்வது என்ற இலகுவான தன்மை ஊரிலே இருக்கக்கூடிய பிரயாணி அல்லாத ஒரு மனிதருக்கு
ஒரு நாளும் ஒரு இரவும், ஒரு பகலும் ஒரு இரவும் அனுமதிக்கப்பட்ட காலவரையாக இருக்கின்றது. பிரயாணத்தில் இருக்கக்கூடிய மனிதருக்கு மூன்று நாட்களும் மூன்று இரவுகளும் அவனுக்கு காலுறையில் மசூதி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் அவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. எப்போதோ இந்த காலுறையின் மீது தடவுதல் மசூதி செய்வது ஆரம்பமாகுமெனில், ஒரு மனிதன் அவன் உது செய்ததற்கு பின்னால் காலுறையை அணிந்து எப்போது உது முறிகின்றதோ அந்த நேரத்திலிருந்து தான் அந்த காலுறையின் மீது மசூதி செய்வது என்ற பிரயாணிக்கு மூன்று பகலும் மூன்று இரவுகளும், பிரயாணி அல்லாத ஊரிலே வசிக்கக்கூடியவருக்கு ஒரு பகலும் ஒரு இரவுமாக கணக்கெடுக்கப்படும். உதாரணமாக ஒரு மனிதன் லொஹர் தொழுகைக்காக உது செய்து காலுறையை அணிந்து விட்டால், அவன் அசர தொழுகையின் போதுதான் அவனுடைய உது முறிந்து அப்போது அவன் உதுவை செய்து மசகு செய்து விட்டால், காலுறை மீது தடவி விட்டால், அந்த அசர தொழுகையுடைய நேரத்திலிருந்து தான் அவனுக்கு ஊரில் இருக்கக்கூடியவனுக்கு ஒரு நாளும் பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மூன்று நாளும் அந்த அசர் தொழுகையிலிருந்து தான் அந்த நேரம் கணக்கெடுக்கப்படும். மேலும் ஒரு பிரயாணி அவன் பிரயாணத்தில் இருக்கின்ற போது காலுறையின் மீது மசகு செய்தால் அவனுக்கு மூன்று நாள் அனுமதிக்கப்படும். அதே நேரத்தில் அவன் பிரயாணத்தை முடித்து ஒரு இடத்திலே தங்கிவிட்டால் ஊரிலே இருக்கக்கூடியவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு நாள் சலுகை தான் அவனுக்கு கொடுக்கப்படும். அதாவது ஒரு பகலும் ஒரு இரவும். அதே நேரத்தில் ஊரிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதன் காலுறையின் மீது மசூதி செய்யக்கூடிய அந்த சலுகையை பயன்படுத்தினால் அவன் அதே காலத்தில் இருக்கின்ற போது பிரயாணத்தை மேற்கொண்டால் அவனுக்கு பிரயாணிக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த மூன்று இரவுகளும் மூன்று பகலும் மசூதி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் சலுகை அவனுக்கு கொடுக்கப்படும் என்பதுதான் அறிஞர்களுடைய தெளிவான கூற்றாகும். எனவே காலுறையின் மீது மசூதி செய்வது என்பது உதுவுடைய சந்தர்ப்பத்திலே இரண்டு காலையும் கழுவுகின்ற நேரத்தில் இந்த மசூதி தடவுதல் என்ற சட்டம் இருக்கின்றது. எனவே இஸ்லாம் உது செய்கின்ற போது நாம் தண்ணீரினால் கழுவ வேண்டும். உது செய்கின்ற போது தண்ணீரினால் ஒவ்வொரு உறுப்புகளையும் கழுவ வேண்டும். ஆனால் இதே நேரத்தில் ஒரு மனிதன் தயம்மம் செய்வதற்கு அவனுக்கு அனுமதிக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலே அவன் தயம்மம் செய்துவிட்டு காலுறையை அணிந்தால், இந்த நிலையிலே அவனுக்கு தண்ணீர் கிடைத்துவிட்டால், அவன் அந்த நேரத்தில் உது செய்கின்ற போது அவன் காலுறையின் மீது மசூதி செய்வது அனுமதிக்கப்பட மாட்டாது. ஏனெனில் அவன் தயம்மம் செய்த நிலையிலேதான் அவன் காலுறையின் மீது காலுறையை அணிந்தான். எனவே தயம்மம் செய்த நிலையில் காலுறையை அணிகின்ற போது அவன் தண்ணீர் கிடைத்துவிட்டால் அவனுடைய காலுறையை களைந்து தண்ணீரினால் கட்டாயமாக காலை கழுவ வேண்டும். ஏனைய உறுப்புகளை தண்ணீரினால் கழுவுவது போன்றும் அவனது கால்களையும் தண்ணீரினால் கழுவ வேண்டும். உதாரணமாக தண்ணீர் கிடைக்காத சந்தர்ப்பத்திலே அல்லது நோயின் காரணமாக தண்ணீரை பயன்படுத்த முடியாத சந்தர்ப்பத்திலே ஒரு மனிதன் காலுறையை அணுவது அவனுக்கு அனுமதிக்கப்பட்டது. இந்த நிலையிலே அவன் தயமும் செய்து தொழுகையையும் நிறைவேற்றலாம். ஆனால் தண்ணீர் இல்லாமலிருந்து தண்ணீர் கிடைக்க பெற்றுவிட்டால், நோயின் மூலமாக தண்ணீர் பட முடியாமலிருந்து நோய் குணமாகிவிட்டால், அதற்கு பின்னால் அவன் உழு செய்கின்ற சந்தர்ப்பத்திலே கட்டாயமாக இரண்டு கால்களையும் தண்ணீரினால் கழுவ வேண்டும். அடுத்ததாக ஒரு மனிதனுக்கு எப்போது நான் மசூதி செய்தேன், எப்போது நான் தடவுவதை ஆரம்பித்தேன் என்ற சந்தேகம் வருமானால், அவனுக்கு அண்மித்த நேரத்தை தான் அவன் உறுதியானதாக எடுத்துக்கொண்டு அந்த நேரத்திலிருந்து அவனுடைய நாட்களை அவன் கருத்தில் கொள்வான். உதாரணமாக ஒரு மனிதன் லொஹர் நேரத்தில் நான் மசூதி செய்வதை ஆரம்பித்தேனா அல்லது அசர் தொழுகையிலிருந்து ஆரம்பித்தேனா என்று சந்தேகம் வருகின்ற போது அவனுக்கு உறுதியான நேரத்தை தான் அவன் மசூதி செய்ததாக அவன் ஆரம்பமாக கருத வேண்டும். எனவே அவன் அசருடைய நேரத்திலிருந்து அவன் மசூதி ஆரம்பித்ததாக அவன்
உறுதி கொள்வான். எனவே அன்பார்ந்த முஸ்லீம் சகோதரர்களே, இந்த காலுறையின் மீது மசகு செய்கின்ற போது காலுறையின் மேற்பகுதியில் தான் நாம் மசகு செய்ய வேண்டும். காலுறையில் மேற்பகுதியை தான் நாம் தடவ வேண்டும். அவனுடைய விரல்களால் வலது கையால் வலது காலையும் இடது கையால் இடது காலையும் நாம் தடவ வேண்டும். அல்லது ஒரே நேரத்தில் வலது கையையும் இடது கையையும் வைத்து வலது கால் இடது காலையும் ஒரே சந்தர்ப்பத்திலே ஒரே இடத்திலே தடவலாம். இரண்டும் அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. இதுதான் ஹதீஸுடைய வெளிரங்கமான ஒரு தெளிவான விளக்கமாக இருக்கின்றது. ஆனால் காலுறையின் மீது கீழ்ப்பகுதியிலே மசு செய்வது தடவுவது இஸ்லாம் அனுமதிக்காத ஒரு செயலாக இருக்கின்றது. அலி ரலி அல்லாஹு தாலான் அவர்கள் கூறக்கூடிய ஒரு கூற்றிலே, மார்க்கம் புத்தியை கொண்டு தீர்மானிக்கப்படும் என்றால் காலுறையின் மீது மசகு செய்வதென்பது காலுறையின் கீழ்ப்பகுதியில் தான் மசகு செய்ய வேண்டும். அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மசகு செய்வதை நாம் பார்த்தபோது அவர்கள் காலுறையின் மேற்பகுதியில் தான் மசகு செய்வதை நான் பார்த்தேன் என அலி ரலி அல்லாஹு தாலான் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே ஒரு மனிதன் காலுறையை அணிந்து அதற்கு பின்னால் இன்னும் ஒரு காலுறை அதற்கு மேலால் அணிந்தால் அந்த காலுறைக்கு மேலால் மசகு செய்வது தடவுவது அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் அந்த தடவக்கூடிய மசகு செய்யக்கூடிய காலம் முதலாவது அவன் காலுறை அணிந்த அந்த காலுறை அணிந்த நேரத்திலிருந்துதான் கணக்கெடுக்கப்படும். இரண்டாவது அணிந்த காலுறையின் ஆரம்ப நேரமாக அது கருதப்பட மாட்டாது. அடுத்ததாக ஒரு மனிதன் காலுறையை அணிந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சலுகையுடைய நேரம் முடிந்தும் அவன் உதுவுடைய நிலையிலே இருந்தால் அவனுடைய உது முறிய மாட்டாது என்பதுதான் தெளிவான கூற்றாகும். எனவே அவனுடைய கொடுக்கப்பட்ட சலுகை நேரம் முடிந்தும் அவன் உது முறியாத நிலையில் இருந்தால் அதே நிலையில் அவன் தொழுவது அவனுக்கு அனுமதிக்கப்படும். ஆனால் உது செய்வதாக இருந்தால் அந்த காலம் முடிந்ததற்கு பின்னால் அவன் கட்டாயமாக காலுறையை களைந்து உது முழுமையாக உது செய்ததற்கு பின்னால் புதிதாக காலுறையை அணிந்து அந்த நேரத்திலிருந்து அடுத்த மசகு தடவுவதற்கான சலுகையின் நேரம் ஆரம்பிக்கும். உதாரணமாக ஒரு மனிதன் இரண்டு காலுறையின் மீது மசகு செய்யக்கூடிய நேரம் முடிந்து அவன் அசர் தொழுகையிலே முடிந்து விட்டதென்றால் அவன் அதே நிலையில் உது முறியாத நிலையில் இருக்கின்ற போது அவன் அந்த நேரத்திலே தொழுகையை நிறைவேற்றுவது அவனுக்கு அனுமதிக்கப்பட்டது. ஆனால் அவனுடைய காலம் கொடுக்கப்பட்ட சலுகை காலம் முடிந்து விட்டால் உது முறிந்துவிடும் என்ற எந்த ஆதாரமும் இல்லை. எனவே அவன் துப்புரவாக இருக்கின்ற நிலையிலே அவன் தொடர்ந்தும் அவன் தொழுகை நிறைவேற்றினால் அந்த தொழுகை கூடும் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு காட்டக்கூடிய சட்டமாக இருக்கின்றது. இவ்வாறு முதலாவது ஹுத்துபாவிலே இமாம் அவர்கள் இந்த காலுறையின் மீது மசகு செய்தல் என்ற சட்டத்தை பற்றி கூறிவிட்டு இரண்டாவது ஹுத்துபாவிலே இஸ்லாமிய அறிஞர்கள் மூலமாக நாம் அறிந்து கொண்ட விடயம்தான், அடிப்படை விடயங்கள் வணக்கமாக எதுவெல்லாம் நாம் வணக்கமாக கொள்கின்றோமோ அது நபியுடைய வழிகாட்டலின் கீழ் இருக்க வேண்டும், இஸ்லாமிய ஆதாரங்களுடன் அமைந்திருக்க வேண்டும். சமகாலத்திலே முஸ்லீம்கள் செய்யக்கூடிய நாம் சில செயல்களை பார்க்கின்றோம். ரபீஉல் அவ்வல் மாதம் 12 நாள் நபி அவர்களுடைய பிறந்த நாள் விழா என்று கொண்டாடுகின்றார்கள். உண்மையிலே இது மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு நூதன செயலாகும். நபி அவர்களோ அதற்கு பின்னால் வந்த ஹுலஃபா ராஷிதின்களான 4 ஹலீஃபாக்களோ சிறப்பித்து கூறப்பட்ட அந்த 100 மக்களோ அவர்கள் இது போன்ற விழாக்களை கொண்டாடவில்லை. ஆனால் இவர்கள் அனைவர்களும் நபியின் மீது அளவிலா அன்பு கொள்ளக்கூடியவர்களாக இருந்தும் இது போன்ற பிறந்த நாள் விழாக்களை கொண்டாடவில்லை. நன்மைகளில் சிறப்புக்குரிய விடயம் என்னவென்றால் எல்லா விடயங்களிலும் நபியுடைய போதனை பின்பற்றுவதாகும். எல்லா கெடுதிகளிலும்
முதல்மை கெடுதி என்னவென்றால் தனது மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு நடப்பதாகும். அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், எவன் ஒரு மனிதன் நாம் கொண்டு வராத ஒரு உடையத்தை ஒரு செயலை செய்கின்றானோ அது ஏற்றுக்கொள்ள முடியாததாகும். மேலும் நபி அவர்கள் கூறுகின்ற போது, எவர்கள் எங்களுடைய விடயத்திலே ஒரு நூதன செயலை கொண்டு வருகின்றானோ, புதியதோர் ஒன்றை உருவாக்குகின்றானோ அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாததாகும் என நபி அவர்கள் கூறுகின்றார்கள். நபி அவர்களை நேசம் கொள்வதென்பது இஸ்லாத்தின் ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்களில், அல்லாஹுவை விசுவாசம் கொள்ள வேண்டிய விடயங்களில் அடிப்படை விடயங்களில் ஒன்றாகும். அல்லாஹுவை ஈமான் கொள்வதென்பது நபி அவர்களை அன்பு கொள்ளாமல் ஒருபோதும் அல்லாஹுவை ஈமான் கொள்வதென்பது முழுமை பெறாது. எனவே நபி அவர்களை அன்பு கொள்வது, அவர்களுடைய வழிகாட்டலை பின்பற்றுவது, அவர்களுடைய மார்க்கத்தை பின்தொடர்வது, அந்த மார்க்கத்திலே புதிதாக எதையும் கொண்டு வராமல் இருப்பதென்பது கட்டாயமான அடிப்படை விடயங்களில் ஒன்றாகும். நாம் அழகாக ஒன்றை கருதி மார்க்கத்திலே கொண்டு வந்த போதும் அது மார்க்கமாக கருதப்பட மாட்டாது. அழகாக கருதுவது என்பது அல்லாஹுடைய மார்க்கத்திலே அது அழகானதாக இருக்குமென்றால் அதுதான் ஒரு மார்க்கமாக கருதப்படுமே அல்லாமல், நாம் அழகாக கருதுவதெல்லாம் ஒரு மார்க்கமாக கொள்ளப்பட மாட்டாது. எனவே பிறந்த நாள் வாழ்த்துக்கள், பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் என்பதெல்லாம் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படாத ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே இஸ்லாம் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய காலுறையின் மீது மசகு செய்யக்கூடிய இந்த சலுகையை நாம் பயன்படுத்துவதோடு, நபி அவர்கள் காட்டிய உண்மையான வழிமுறைகளை பின்பற்றுவதோடு, அவர்கள் காட்டாத நூதன செயல்களை விட்டும் தவிர்ந்து கொண்ட மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.